ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 4 கெமிக்கல் பாண்டிங்கோடைய புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 4.18, எக்ஸ்பிளைன் த வித் ஹெல்ப் ஆஃப் அ சூட்டபிள் எக்ஸாம்பிள் போலார் கோவலன் பாண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ போலார் கோவலன் பாண்டா என்னது? இட் இஸ் அ கோவலன் பாண்ட் விச் ஹேஸ் அ போலார் கேரக்டர், ரைட்டா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். அ போலார் கோவலன் பாண்ட் வென் டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க் ஈச் அதர் by a covalent bond, then the shared electron pair will not be in the center just because of the bonding atoms differ in electron negativities. So, இது படித்தவனும் புரியல இல்லையா? ரைட், லிட்ரலி. ஸோ பட் ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். போலார் கோவலன்ட் பாண்ட் என்ன இருக்கணும்? நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் நடுவில், இப்போ ஏ அண்ட் பி, இதுக்கு ரெண்டு நடுவில் ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஏ ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கும், பி ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கும். ஸோ இது என்னது? மியூச்சுவல் ஷேரிங். இப்போ இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஏக்கும் பிக்கும் சென்டரில் இருக்கும். இப்போ ஏவை விட பிக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினால அது பக்கம் இழுக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் ஏக்கும் பிக்கும் சென்டராக இல்லாமல் என்ன ஆகும்? கொஞ்சம் பி பக்கம் மூவ் ஆகிருக்கும் பாண்டு. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இது மேலே டெல் ப்ளஸும் இது மேலே டெல் மைனஸ் சார்ஜும் கிரியேட் ஆகும். இதை தான் நம்ம போலார் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆகுது இல்லையா, ரெண்டு போல்ஸ். ஸோ அதை என்ன சொல்லணும்? போலார் மாலிக்குள் அப்படி சொல்லுவோம். அண்ட் இந்த பாண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா, கோவாலண்ட் தான் இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதில் சின்னதாக ஆனி கேரக்டர் இருக்கும், அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? போலார் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம போலார் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, வி கேன் கோ ஃபார் வாட்டர் H2O. அப்போ நம்ம இதை எப்படிக்கலாம்? ஓ H அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது ஒரு கோவலன்ட் பாண்டிங் இருந்தாலும் என்ன ஆகுனா, ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் அப்படின்றனால என்ன பண்ணுவோம்? இந்த எலக்ட்ரான்ஸை அது பக்கம் இழுக்கும். அப்போ இது மேலே என்ன ஆகும்? நமக்கு மைனஸ் சார்ஜ் வரும். அண்ட் ரெண்டு ஹைட்ரஜன் மேலே நமக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரான் விட்டு கொடுக்குறனால ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் கோ ஃபார் HCl ஆல்சோ. HCl போடாமல் என்ன ஆகும்? Cl பக்கம் எலக்ட்ரான் போகும். அப்போ இங்கே டெல் மைனஸ், இங்கே டெல் ப்ளஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே போயிடலாம், ரைட்? ஸோ வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலாரிட்டி வர்றதுக்குரிய எக்ஸாம்பிள் SO2 எடுத்துக்கலாம். ஸோ SO2 எடுத்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு என்ன இருக்கும்? போலாராக இருக்கும். இந்த பக்கம் நமக்கு என்ன வரும்? அப்போ டெல் மைனஸ், எஸ் மேலே டெல் ப்ளஸ் வரும். அண்ட் இங்கேயும் டெல் மைனஸ், அப்போ எஸ் மேலே நாங்கள் டபுள் டெல் ப்ளஸ் வரும், ரைட்? இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுத்துட்டே போகலாம். அப்போ சிம்பிளானது, கோவலன்ட் பாண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பாண்டிங் எலக்ட்ரான் கரெக்டாக சென்டரில் இருக்காது. மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் இருக்க ஆட்டம் என்ன பண்ணுவோம்? அந்த சென்டரில் இருக்கிறது அது பக்கம் இழுக்கும். ஸோ கொஞ்சம் மூவ் ஆகும். இதனால நமக்கு என்ன ஆகும்? அது மேலே சார்ஜ் கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம போலார் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? தேங்க்யூ.